மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வர். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மானுட சமூகத்தின் வரலாறு என்பது ஏடறிந்த வரலாறு, வர்க்க போராட்டங்களின் வரலாறு என்று சொன்னார் காரல் மார்க்ஸ். இந்தியாவை பொறுத்தவரையிலே வருணசாதிய கட்டமைப்பை திணிப்பவர்களுக்கும் அதை மறுத்து எதிர்த்து போராடுகிறவர்களுக்கும் இடையிலான வரலாறாக அது விரிந்து கிடக்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கரை தெளிவுபடுத்தினார். இத்தகைய சூழலில் 1000 ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிற, தீண்டாமை என்கிற பண்பாட்டு ஒடுக்குமுறையின் விளைவாக புறந்தள்ளப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு அரசமைப்பு சாசனம் ஒரு சட்ட பாதுகாப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. அந்த சட்ட பாதுகாப்பு 1950 கொண்டு வரப்பட்ட பிரசிடென்சியல் ஆர்டர் என்கிற ஒரு அரசாணையின் மூலமாக கிறித்துவம் தழுவிய பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு அது விலக்களை அவர்கள் அந்த சட்ட பாதுகாப்பை அனுபவிக்க முடியாத, நுகர முடியாத வகையிலே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே பழங்குடி மக்கள் கிறித்துவத்தை தழுவினாலும் அவர்களுக்கு எஸ்டி என்கிற அந்தஸ்து இருக்கிறது. எஸ்சி என்கிற அந்தஸ்து மாத்திரம் கிறித்துவம் தழுவி ஆதி திராவிட மக்களுக்கு இல்லை என்கிற நிலை இருக்கிறது. சமூகத்திலே சாதி என்பது பிறப்பின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறதே தவிர அவர்கள் ஏற்றுக்கொள்கிற கொள்கையின் அடிப்படையில் அந்த சாதி என்பது மாறுபடுவதில்லை. ஆகவே எங்களுக்கும் இந்த உரிமை வேண்டும் என்று சற்றேறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இதைப் போலவே ஒடுக்கப்பட்டு கிடந்த யூத மக்களின் விடுதலைக்காக அறவழியில் ஆன்மீக வழியில் போராடிய இயேசு பெருமான் அவர்கள் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டு என்கிற அன்பு வழியை அவர்களுக்கு போதித்த காரணத்தினாலே அவர்களின் போராட்டம் ஒரு அமைதி போராட்டமாகவே இருந்தது. ஆனால் அத்தகைய அமைதி போராட்டத்திற்கும் காது கொடுத்து இன்று வெறுப்பு பேச்சு நம்முடைய மண்ணின் பூர்வகுடி மக்களாகிய கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தம் தழுவியவர்கள் இவர்களையெல்லாம் அந்நியர்களைப் போல சித்தரிக்கக்கூடிய வெறுப்பு பேச்சு சனாதன சக்திகளால் ஒரு அரசியல் ஆயுதமாக மாற்றப்படுகிற சூழ்நிலையில் அப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுக்கு அவர்களை இலக்காக விடாமல் தடுத்து அவர்களை அரவணைக்கிற தாயின் கருணையை மாண்புமிகு முதல்வரின் உரையிலே நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையிலே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே நெஞ்சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்வதே என்னது வேலையாக இருக்கிறது. அப்படி நம்முடைய சமூக நீதியினை பாதுகாக்கக்கூடிய சமத்துவ தலைவராக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விளங்குகிறார். இந்த தருணத்தில் ஒன்றை நான் சொல்வது என்னுடைய கடமை. இந்த பணியில 2008 விடுதலை சிறுத்தைகள் சார்பில், எடுச்சு தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவரண்டன் திருமாவர்களின் சார்பில் லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு விழுப்புரத்தில் ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினோம். மரியாதைக்குரிய மாண்புமிகு இன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த மாநாட்டிலே வந்து நிச்சயமாக இதை முத்தமிழறிஞர் கலைஞரிடத்திலே எடுத்து சொல்லி கிறித்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு முனைப்பை செய்யும் என்று அந்த மேடையிலே வாக்குறுதி தந்தார். இந்த அவையில் மரியாதைக்குரிய நம்முடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மஸ்தான் அவர்கள் பொறுப்பேற்ற அந்த தருணத்திலே அவரிடத்திலே போய் கேட்டபோது கருணையோடு நிச்சயமாக இதற்கான அனைத்து விதமான சட்ட நுணுக்கங்களையும் ஆய்ந்து, ஏன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் எதை எடுத்தாலும் தொட்டதெல்லாம் விளங்கும், அது ஒருபோதும் பின்னடைவிலே வந்து விடாது, அந்த அடிப்படையில் நுணுக்கமாக அதை செய்வோம் என்று உத்தரவாதம் தந்தார். மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களையும் இந்த தருணத்தில், சிறுபான்மையோர் நல ஆணையத்தினுடைய தலைவர் அவர்களையும் இந்த தருணத்திலே நான் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் எல்லோரும் மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து மாண்புமிகு முதல்வரிடத்திலே ஒரு வாரத்திற்கு முன்னால் தான் போய் மனு கொடுத்தோம். மனு கொடுத்து அந்த மனு ஏற்று அது பரிசீலிக்கப்பட்டு அதையெல்லாம் எவ்வளவு காலமாகுமோ என்பதுதான் கடந்த கால அனுபவம். ஆனால் ஒரு வாரத்திற்கு முன்னால் கொடுத்த மனுவை இந்த நாளிலேயே ஏற்று இந்த நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அதற்கான ஒரு அறிவிப்பை செய்திருப்பது, தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பது என்பது ஒரு மகத்தான அனுபவமாக இருக்கிறது என்பதை மகிழ்வோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயத்திலே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2008 மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தரப்பட்ட அந்த 3.5 ஒதுக்கீடு, கிறித்துவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது சமூகத்திலே சற்று முன்னேறிய பிரிவினரால் அது வேண்டாம் என்கிற அடிப்படையிலே கருத்து சொல்லப்பட்டு அது திரும்ப பெறப்பட்டு விட்டது. அந்த இடஒதுக்கீட்டை மீண்டும் தங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த மக்கள் கோருகிறார்கள். அதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறதா, அதற்கான சட்ட பாதுகாப்பு இருக்கிறதா, மக்களின் அனைத்து விதமான துயரங்களையும் ஏற்று அவர்
தாயுள்ளத்தோடு பரிசீலனை செய்து அது நிறைவேறக்கூடிய வகையிலே சட்டபூர்வமான தன்மையோடு அதை இந்த தீர்மானத்தை ஏற்றியிருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு, சமத்துவ தலைவர் அவர்களுக்கு, விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே, எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்களின் சார்பிலே நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் டி சதன் திருமலைக்குமார். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக அற்புதமாக நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொன்னார்கள். இந்தியாவில் வாழ்கின்ற ஒருவர் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அவருடைய உரிமை. அவர் அந்த மதத்தை பின்பற்றியதால் அவர் ஜாதி மாறுவது இல்லை. மாறி மேரியாகிவிட்டால் அவருக்கு ஜாதி இல்லை என்று அர்த்தம் இல்லை. மாரிக்கு என்ன நிலை ஏற்படுகிறதோ அதுதான் மேரிக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் இப்போது நடைபெறுகின்ற சமுதாயத்தின் நிலை. இதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெளிவாக, மதம் மாறிவிட்டால் மட்டும் ஜாதி மாற முடியாது, மாறாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையில் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம், குறிப்பாக தலித் கிறிஸ்தவர்கள், தலித்தாக இருக்கிறவர்கள், ஆதி திராவிடர்கள் இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்தவர்களாக மாறினால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பில் எந்த ரிசர்வேஷனும் கிடையாது என்ற நிலையை மாற்றி அவர்களுக்கும் அதில் ஒதுக்கீடுகள் கொடுக்க வேண்டும். அந்த எத்தனை பெர்சன்ட் எஸ்சிக்கு இருக்கிறதோ அதையும் அவர்களை எஸ்சியாக கருதி கொடுக்க வேண்டும் என்ற இந்த தனி தீர்மானத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரித்து வரவேற்பதோடு அவர்களுக்கு என் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய ஆதி திராவிடர்கள் இன்று வரை கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் ஆகியவற்றில் பின்தங்கி இருக்கிறார்கள். மதம் மாறினார்களே தவிர அவருடைய வாழ்க்கை பொருளாதாரம் என்பது மாற்றப்படவில்லை. அவர்கள் கிறிஸ்துவ மதத்தை தவினார்கள் என்பதற்காக சமூக நீதி மறுக்கப்படுவது எந்த விதத்திலும் நியாயமல்ல. ஆகவே மதம் மாறிய கிறிஸ்துவ ஆதி திராவிடர்களுக்கும் இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள உரிமைகளும், அதே போல அவர்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சமூக நீதிக்கான உரிமைகளுக்கான இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் உயர்நிலை விழிப்புணர்வு கண்காணிப்பு குழு கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பங்கு கொண்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ஏற்பு செய்து உடனுக்குடன் பல அறிவிப்புகளை செய்வது உண்மையிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஆதி திராவிட மக்களிடம் பெரும் மதிப்பையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறது என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வைக்கம் நூற்றாண்டு விழா, பெரியவர் இளைய பெருமாள் நூற்றாண்டு நினைவரங்கம், தமிழ்நாடு ஆதி திராவிட நல ஆணையம் என பல்வேறு அறிவிப்புகளை செய்திருக்கிற இந்த நேரத்தில் தமிழகத்திலே தலித் ஆதி திராவிடர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லையே, இந்து ஆதி திராவிடர்களுக்கும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர்களுக்கும் இடைவெளி என்பது அதிகரித்து தமிழகத்திலே, இந்தியாவிலே நாம் புறக்கணிக்கப்படுகிறோமோ என்கிற வேதனையில் இருந்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் பிருந்தாகாரத் அவர்கள் நாடாளுமன்றத்திலே இதை எழுப்பினார்கள், வலியுறுத்தினார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.